வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்த முதல் தர பேரிச்சம்பழங்களை மும்பையைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று கிம்யா என்ற பெயரில் இந்தியா முழுவதும் விற்பனை செய்து வருகிறது. அந்த நிறுவனத்தின் பெயரில் சில போலி நிறுவனங்கள் இரண்டாம் மூன்றாம் தர பேரிச்சை பழங்களை சந்தையில் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதை அவர்கள் அறிந்தனர். அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் திருச்சியில் உள்ள பழங்கள் பதக்கிடங்குகளுக்கு சென்று காவல்துறையினர் பார்வையிட்டனர். அப்போது கிம்யா என்ற பெயரில் பேரிச்சம்பழம் பாக்கெட்டுகள் இருப்பு இருப்பதை கண்டறிந்தனர். விசாரணையில் துவாக்குடியில் நேசம் என்டர்பிரைசஸ் என்கிற நிறுவனம் கிம்யா என்ற பெயரில் பேரிச்சம்பழம் பாக்கெட் தயார் செய்வதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து திருவரம்பூர் உதவி காவல் கண்காணிப்பாளர் சேகரிடம் கிம்யா நிறுவனம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் உதவி காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான காவலர்கள் நேசம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் ஆம்னி வேனை மடக்கி அதிலிருந்த பேரிச்சம்பளங்களை பறிமுதல் செய்தனர். ஆம்னி வேனையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். திருச்சி காந்தி மார்க்கெட்டில் உள்ள அப்பு டிரேடர்ஸ் உரிமையாளர் முத்துக்குமார் தரம் குறைந்த பேரிச்சம்பளங்களை மூட்டை முட்டையாக வாங்கி அதனை சில ரசாயனங்கள் கலந்து இறக்குமதி செய்யப்பட்ட முதல் தர பேரிச்சம்பளங்களுக்கு இணையாக தயாரிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கிம்யா போன்ற நிறுவனங்கள் பெயரில் போலி பெட்டிகளை தயார் செய்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்ததும் கண்டறியப்பட்டது. இதேபோல அக்ஷயா பேக்கரி உரிமையாளர் கருப்பையாவும் பிரபல நிறுவனங்களில் பெயரில் பெட்டிகளை தயாரித்து பேரிச்சம்பள விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இந்த சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடோன்களில் வைக்கப்பட்டிருந்த 840 பாக்கெட் பேரிச்சம்பளங்களையும் பறிமுதல் செய்தனர். பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி பெட்டிகள் தயாரித்து பேரிச்சம்பளம் விற்பனையில் ஈடுபட்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.